திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த நமஸ்காரங்கள். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அகஜான மத்மார்க்கம் கஜானனம் அகர்நிஷம் அநேகதம் தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரம். திவ்ய தரிசனம் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த திவ்ய தரிசனம் யூடியூப் சேனல் மூலமாக நம்ம நிறைய விஷயங்களை அப்படி பார்த்துட்டே வரோம். அடிக்கடி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கேட்டுருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கு மகாலய பக்ஷம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அடியேனுடைய பேர் உமாபதி சேகர் சாஸ்திரிகள். எல்லாருக்கும் மறுபடியும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். மகாலய பக்ஷம், மகாலயம் அப்படின்னா லயிக்கிறது அப்படிங்கிறனா உன்னோடு நம்மளோடு சில சிறந்ததோடு சேர்றதுன்னு பேர். இது மகாலயம், பெரிதாக ஒன்று விஷயம் சேர்றதுன்னு அர்த்தம். எது பெருசானது? நம்மளுடைய பெரியவர்கள் தான் நம்மளோட மிகுந்த மேலானவர்கள். ஒரு மனிதனுக்கு மூணு கடன் இருக்கு பிறவியில: தேவகடன், ரிஷிகடன், பித்ருகடன். இந்த தேவகடன் வந்து இந்த மாதிரி பூஜைகள் தான் பண்ணி, கோவில்களுக்கு போறதெல்லாம் பண்ணி, அந்த மாதிரியான சுவாமி தரிசனத்தினால தேவகடனை நம்ம நிவர்த்திக்கலாம். ரிஷிகடன் அது வந்து நதிகள்ல கங்கை, காவேரி, யமுனை, தாமிரபரணி, கிருஷ்ணா, கோதாவரி, ராமேஸ்வரத்தில், தனுஷ்கோடியில், வேதாரண்யத்தில் இந்த மாதிரி சமுத்திரங்கள் சாணம் பண்ணுறதுனாலையும் ரிஷிகடன் தீரும். கடைசியாக பித்ருக்கடன் ஒரு கடன் இருக்கு. இது நம்மளுடைய பெரியவர்கள், நம்மளுடைய தாய் தந்தையர், அவருடைய முன்னோர்கள், இவர்களுக்கான கடன் ரிஷிகடன் இருக்கு. அது வந்து அமாவாசை தர்மம் பண்ணுறது, வருடா வருஷம் திதி கொடுக்கறது, சாபம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களாலையும் ரிஷிகடன் தீர்றது. அது ரொம்ப ரொம்ப சௌரியமான கடனை தீர்க்கறதுக்கு வழி இந்த மகாலய பட்சத்தில் நம்ம பிதற்களை ஆராதிக்கிறோம். எல்லாரும் பண்ணலாம். இந்து சமுதாயத்தில் இருக்கிற அனைத்து ஜனங்களுக்கும் இந்த மகாலய பட்சம் போகணும். இது 15 நாள் இருக்கு. இது வந்து ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷம் வரக்கூடியதான நாட்களில் வரும். அதாவது தேய்பிறை நாட்களில் 15 நாள், பிரதமையிலிருந்து அமாவாசை வரைக்குமான உள்ள 15 நாள், அதோடு ஒரு நாள் சேர்த்து பிரிவாள்னா 16 நாட்களாக இது செய்யப்படுகிறது. இந்த 15 நாளும் 16 நாளும் தினசரி தர்ப்பணம் பண்ணலாம். தினசரி பெரியவர்களை பிராமணர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு தர்ப்பணம் பண்ணி அவர்களுக்கு இரண்டே சாதமாக பண்ணி சசனம் கொடுத்து சாப்பாடு போட்டு பண்ணலாம். இல்லை ஏதாவது ஒரு நாளைக்கு ரொம்ப வசதி முடியாதவர்களுக்கு ஏதாவது ஒரு நாளுடைய தாய் தந்தையுடைய திதிகள் பண்ணலாம். அப்படியும் முடியாதவர்களுக்கு மகாலய அமாவாசையாவது நல்லபடியாக இந்த பிதற்களை எல்லாம் நம்மளுடைய பெரியவர்களெல்லாம் வரவழைச்சு அவர்களை ஆராதித்து அவர்களுக்கு தர்ப்பணங்களை பண்ணி பிண்டதானங்களை கொடுத்து நல்ல பிராமணர்களை மறித்து அவர்களுக்கு தட்சிண வேஷ்டி முறைகளை கொடுத்து அரிசி, பருப்பு, வாழைக்காய், அது போன்ற சாதக்க கரிகாய்கள் எல்லாம் கொடுத்து அவர்களுடைய ஆசையை பெற்றுக்கொள்ளுதல். இது மிக மிக மிகமான ஒரு உயர்ந்ததான ஒரு பிதிரு ஆராதனை, பெரியவர்களுக்கான கடமை தீர்த்தம். இதில் 15 நாள்லையும் முக்கியமாக மகாபரணி அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கு. பரணி நட்சத்திரம் சேரக்கூடியதான நாள் இன்னைக்கு மிக உயர்ந்ததான ஒரு இந்த பட்சத்தில் ஒரு விஷயம். அப்புறம் மகாவியதீபாதம் அப்படின்னு ஒரு புண்ணிய காலம் இருக்கு. அப்புறமா மத்தியாஷ்டமி, இந்த நடுவுற கூடியதான அஷ்டமி திதி வரக்கூடியதான மத்தியாஷ்டமி. அப்புறம் அவிதவானவமி அப்படின்னு ஒரு நாள் வருது. சுமங்கலிகளாக போன குறிவாடு ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி மகாலய அமாவாசை, மிக உயர்ந்ததான அமாவாசை, மகாலய அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, எல்லா அமாவாசையும் ஒரே விஷயம்தான். பட் இது ரொம்ப விசேஷமான ஒரு மகாலய பட்சத்துடைய அமாவாசையினால இந்த அமாவாசையிலையாவது கடைசி பட்சமாக இந்த பிதற்களை ஆராதிக்கணும். இது பிராமணர்கள், பிராமணர் அல்லாதவர் எல்லாருமே இந்த மகாலய பட்சத்துல நம்மளுடைய முன்னோர்களை ஆராதிக்கிறது மிக மிக உயர்ந்ததான விஷயம். தெய்வ தரிசனம் யூடியூப் சேனலுடைய அனைத்து சந்தாதாரர்களும் இந்த விஷயை தாங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய உறவினர்களுக்கெல்லாம் இதை சொல்ல வேண்டும். சொல்ற எல்லாரையும் இந்த பிதிரு ஆராதனை,
மகாலய பட்சத்தில் செய்யக்கூடியதான இந்த விஷயங்களை எல்லாரும் செய்யும்படியாக தூண்டி எல்லோரும் நம்முடைய முன்னோர்களுடைய அருளையும் ஆசையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். 15 நாளும் தர்ப்பணம் பண்ணலாம். 15 நாளில் ஏதாவது இந்த 3 சொன்னேனே, மகாபரணி, மத்தியாஷ்டமி, அமிதவானவமி, மகாலய அமாவாசை, இந்த 4 நாளில் பண்ணலாம். இந்த 4 நாளில் ஏதாவது 1 நாள் பண்ணலாம். இந்த 4 நாளிலும் பண்ணலாம். ஏதாவது 1 நாள் பிராமணரை கூப்பிட்டு வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போடலாம். இல்லை, இதையிலும் மிக உயர்ந்ததாக ஹோமம் பண்ணி பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த மகாலய பட்சத்தில் நம்மளுடைய முன்னோர்களில் வந்து வெறும் தாய் தந்தைகள் மட்டும் இல்லை, நம்மளுடைய அம்மா வழி தாய் தந்தை வழியான பிதற்கள் ஒன்றும், தாய் வழி இருக்கிற பிதற்கள் அம்மாவோட அப்பா அவ அம்மா அவருடைய முன்னோர்கள். அதை தவிர இது விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளுடைய சுற்றத்தார்கள் பெரியவர்கள்லாம், அம்மாவோட அண்ணன் தம்பி, அப்பாவோட அண்ணன் தம்பி, நம்மளுடைய சகோதரிகள், சகோதரருடைய கணவன்மார்கள், நம்மளுடைய தந்தையினுடைய சகோதரிகள், அவருடைய கணவன்மார்கள், இப்படியாக நம்மளுடைய மாமனார் மாமியார், நம்மளுடைய மைத்துனர், இந்த மாதிரி நம்மளுடைய எல்லா விதமான பந்துக்களுக்கும் சொந்தக்காரர்களுக்கும் நம்ம வந்து நம்மளால் முடிந்த அந்த என்ன சொல்றது நன்றி கடன், நம்மளை பல விதங்களில் அவங்க வந்து பல நேரங்களில் நம்மளை இது பண்ணி வழி நடத்திப்பார்கள் அவர்கள்லாம். அந்த மாதிரி மாமா அந்த மாதிரியான எல்லாருக்கும் நம்மளுக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுத்துருப்பார். அந்த மாதிரியான இது நம்ம எப்படி அவர்களுடைய அவார்டுக்கு நன்றி செலுத்துறது, நம்மளை திருப்பி சொல்லக்கூடிய விஷயம் வந்து இந்த மாதிரி மகாலய பட்சத்தில் நம்மளுடைய பெரியவர்களை ஆராதித்ததன் மூலமாக அவர்கள் மிக 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 சந்தோஷமடைந்தார்கள். அந்த சந்தோஷத்துக்கு அளவே சொல்ல முடியாது. அந்த மாதிரி இந்த மகாலய பட்சமான சொல்லக்கூடிய அந்த விஷயம் மிக மிக அளவற்றதான நமக்கு நிம்மதியையும், வீட்டில் நல்ல சந்தான பாக்கியம், நம்ம சந்ததி வளர்றதான அந்த குழந்தை பாக்கியம், வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடியதான விஷயங்கள் எல்லாம் போக்கடிக்கும், நல்ல தன தானியங்களை கொண்டு கொடுக்கும். நமக்கு வேணுங்கிற நேரத்தில் நமக்கு தனம், தானியம், புத்திர லாபம், இந்த மாதிரி மன சந்தோஷம் எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது மனதில் இருக்கிற சந்தோஷம். தம்பதிகளுக்கு இருக்கிற அந்யோன்யம், ஒருத்தருக்கு ஒருத்தர் இது சச்சரவு இல்லாமல், மன கிளேசம் இல்லாமல், மனசனால நிறைய பிரிஞ்சு போய் நம்ம பிரிஞ்சு போயிருக்கோம். இந்த இன்னைக்கு சூழ்நிலையில் ஒருத்தர் உறவே இல்லாமல் இருக்கோம் நம்மெல்லாம். அந்த மாதிரியான அந்த கிளேசங்கள்லாம் போகி ஒருத்தருக்கு சந்துஷ்டியாக, சந்தோஷமாக, ஐக்கியமத்தியமாக ஒருத்தர் கூட சேர்ந்து வந்து ஒருத்தர் விசாரிக்கிறது நல்லா இருக்கடா வந்தேடா போயிடான்னு ஒரு ஃபோன்லையால் பேசக்கூடியதான விஷயங்கள் எல்லாம் இந்த மகாலய பட்சமானது அந்த பிதிர் ஆராதனை பிதற்களை நம்ம கொண்டாடுறது அவருடைய ஆசையினால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டில் நிறைய போயிட்டு இருக்கிறது. இந்த காலத்தில் இதெல்லாம் கொடுக்கும் சந்தான பாக்கியத்தை கொடுக்கும், புத்திர லாபத்தை கொடுக்கும், வீட்டுக்கு தோஷத்தை பெருமளவில் குறைத்து அதனால இருக்கக்கூடிய ஜாதக ரீதியாக பண்ணக்கூடிய பித்ருதோஷம் தான், பித்ரு தோஷத்தினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் குறைக்கிறதுக்கு இது இந்த மகாலய பட்ச காலத்தை நம்ம பயன்படுத்திக்கொள்ள வேண்டும். அதனால எல்லோருக்கும் நான் சொல்லிக் கொடுத்தது என்னன்னா, இந்த மகாலய பட்ச காலத்தை அவர்களுடைய குருமார்கள், அம்மாவாத்து சாஸ்திரிகள், அவருடைய குருமார்கள் அவர்களை கேட்டு கோவிலக்கூடிய நல்ல குருக்கள் இவ்வாறுலாம் போய் கேட்டு நமக்கு என்ன முடியுமோ, நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை யோசனை பண்ணி அந்த வழியில் இந்த மகாலய பட்சத்தை எல்லோரும் செய்து பெரியவர்களுடைய முன்னோர்களுடைய பிதற்களுடைய ஆசையை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த திவ்ய தரிசனம் யூடியூப் சேனல் மூலமாக எல்லாரையும் நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.